தேவனுடைய கனமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாரும் கர்த்தாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வார செய்தியினுடைய தலைப்பு யோசிப்பு கனித்தரும் செடி. யோசிப்பு கனித்தரும் செடி என்ற தலைமை கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்ப்போமாக. யார் இந்த யோசிப்பு? பழைய ஏற்பாட்டிலே யோசிப்பிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே யோசிப்பிருக்கிறார். நான் சொல்லக்கூடிய யோசிப்பு பழைய ஏற்பாட்டிலே சொல்லக்கூடிய ஒரு யோசிப்பு. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து, இந்த யோசேப்பனுடைய தகப்பனார் யார் என்றால் அவருடைய பெயர் யாக்கோபு. அவருடைய பெயர் யாக்கோபு. அவருடைய 12 ஆண் பிள்ளைகள், அதிலே ஒரு குமாரத்தி, குறித்து என்ன சொல்றார் என்றால் 49 அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், 49 அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், 2 வசனம், யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். 3 வசனத்தில் அப்படியே தொடர்கிறார். அதனுடைய 33 வசனம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 33 வசனத்தில், யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு, யாக்கோபு தன்னுடைய குமாரருக்கெல்லாம் கட்டளையிட்டு முடிந்த பின்பு, அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு, அவன் தன் கால்களை கட்டில் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தோடு கூட சேர்க்கப்பட்டான். கடைசி காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீங்களும் நானும் கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எந்த எச்சரிப்பு என்றால் தேவ எச்சரிப்பு. யாக்கோபு தன்னுடைய மரணத்தை கொண்டதாக தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து சொல்லும் பொழுது, அது விசேஷமாக இன்றையினுடைய தலைப்பிலே யோசிப்பு கனித்தரும் செடி. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தில் இருந்து, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றத்தில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும், திருமேலே அவனை வடமாக்கி மணல் மடுகாக்கி அவன் மேலே ஏய்ந்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயல்கள் யாக்கோபுடைய மன்னர்களின் கரங்களாலே தளர்ந்தன. இதனாலே இரண்டாம்
இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபனுடைய இந்த யோசேப்பினுடைய தாயார் யார், தகப்பனார் யார் என்பதை நாம் அங்கு முறை கொடுத்து சில விஷயங்களை நாம் வேதாகமத்திலிருந்து பார்த்து அந்த யோசேப்பு கணித்தனம் செடி ஆனாலே அதற்கு சில மூன்று முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது. அதை குறித்து சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 30 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து தேவன் தாகையை நேர்ந்தறிந்தார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் ராகேலை நினைத்தறியினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தருக்கு தருவார் என்று சொல்லி அவளுக்கு என்ன பெயர் இட்டார் என்றால் யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 37 அதிகாரம் அதனுடைய 3 வசனம். ஆதியாகமம் 37 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பெற்றோருடைய அன்பை சம்பாதித்த ஒரு அருமையான ஒரு பிள்ளையாக இந்த யோசேப்பை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 37 அதிகாரம் 3 வசனம். இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரையும் நேசித்து அவனுக்கு பல வருணமான அன்பியை செய்துவிட்டான். அப்பாவுடைய பெற்றோருடைய அன்பை சம்பாதித்த எத்தனை பெற்றோருடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், கோபத்தை சம்பாதித்திருக்கிறதான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா இந்த யோசேப்பு அப்பாவுடைய அன்பை எவ்வளவு அழகாக சம்பாதித்து இருக்கிறார். ஆனா கூட பிறந்த அண்ணன் தம்பியினுடைய குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குணங்களாக இருக்கிறதால் ஆதியாகமம் 37 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்திலிருந்து 4 வசனத்திலிருந்து அவருடைய சகோதரர் எல்லோரையும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது யோசேப்பையும் பெஞ்சமீனையும் தவிர்த்து அந்த 10 பேரும் எவ்வளவு பகை குணங்களை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய 11 வசனம் இஸ்ரவேலும் தேவ ஜனங்களோ பலனற்ற திராட்சை
ஆச்சரியாக இருந்தவை நம் வேதாந்தங்கள் நாம் பார்க்க முடியும். நம்ம யாராவது உங்க வச்சிருக்கிற செடியோடு
இவ்விரண்டு
யாக்கோபுடைய வேலை ஆடுமாடு மேய்ப்பது. அந்த யாக்கோபுடைய தப்பு குமாரர்களும் பெண்ணியமும் யோசேப்பையும் தவிர்த்து அந்த 10 பேரும் ஆடுமாடு மேய்ப்பது போய்விட்டார்கள். உங்களுடைய அண்ணனுடைய சிவசேனிப்பை கேட்டுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்களை மறந்து செல்லும் பொழுது வழியிலே ஒரு மனிதன் ஏற்படுகிறார். அந்த மனிதனிடத்திலே என்னுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மருந்து வேண்டும் இல்ல அந்த வழியா போறன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதப்போ இது அந்த பிரம்மா தெரிந்த 17 ஆகிய 37 அந்த மனிதன் அவர்கள் இவ்வளவு போய்விட்டார்கள் வீட்டுக்கே வர
சொல்லப்பட்டிருக்கிறது. 118 சங்கீதம்
சன்னியாசம் பண்றாங்க, கொலசியம் நினைக்கிறாங்க, குடியில போட்டாங்க, ஓரளவுக்கு யாருக்கு தெரியல நின்று போட்டோம். இந்த நம்பிக்கை போகும்போதெல்லாம் நமக்கு பூமியில வாழும்போதெல்லாம் நடக்கும். நல்லா தூக்கி பேசுற மாதிரி இருக்கும், பின்னாடி என்ன செய்வாங்க பின்பற்று சொல்லுவாங்க. என்னதான் நடக்கும் அவன் காரியம்
அந்த
நன்மையா நடத்துங்க, சபையும் அப்படியே நீங்க
Amen.